ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபி டெல் டைம் உயிரின் திரையில் உந்தன் பின்பமே என்னவனே நம்பர் வாங்க கதை போகலாம் ரமணன் ஷாம் கூட கோவிலுக்கு போன ஆதி அம்மனுக்கு விளக்கேத்தி வச்சு வேண்டுகிறாரு என் பார்வதிக்கு பழசெல்லாம் சீக்கிரத்தில் ஞாபகத்துக்கு வந்து அவளும் நானும் அம்மா சம்மதத்தோட சந்தோஷமா எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதுக்கு நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது கோவில் மணி அடிக்க ஆதி அதை பார்க்குறாரு அடுத்து பிரகாரத்தை சுத்த போறாரு இங்க அக்கிலம்மா இல்லம் அருண் இருந்து வெளியே வந்து பார்வை பார்க்க அவுட்டோர்ஸ் நோக்கி போறாரு ஆனா அவர் போகும் முன்னவே வழியில செம்பருத்தி செடி கிட்ட பார்வதி சோகமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பக்கத்துல போறாரு பார்வதி அப்படின்னு அருண் குரல் கேட்கவும் பார்வதி பின்னாடி திரும்பி பார்க்கறா அங்க அருண் வந்து நிக்கிறத பார்த்து எழுந்துக்கிறா தலை குனிஞ்சி அமைதியா நிக்கிறா பாரு பார்வதி இப்போதான் ஐசு எல்லாத்தையும் சொன்னான் அவன் உங்கள் மேலே கோபமாக இருந்தது உங்களை பழி வாங்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அருண் கண்டினியூஸ் ஆனால் அவள் இப்போ திருந்திட்டா அவள் உங்களை நிஜமாகவே அவளோட ஃப்ரெண்டாக தான் பார்க்கறா அவளை நீங்கள் புரிஞ்சிக்காமல் போயிடுவீங்களோன்னு பயப்படுறாள் கோபத்தில் அவளை வெறுவீங்களோன்னு கவலைப்படுறா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாரு சின்னையா என்ன சொல்கிறீங்க நான் போய் எப்படி ஐஸ்வர்யம்மா மேலே கோபப்படவோ வருத்தப்படவோ முடியும் அப்படின்னு கேட்குறா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அருண் கேட்க அதுக்கு பாரு சின்னையா எனக்கு பழுசெல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் யார் உங்கள் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் என்னை பார்க்க கூட உங்கள் எல்லாருக்கும் அவசியம் இல்லை ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என் மேலே காட்டுற அக்கறையும் அன்போ எவ்வளோ பெருசு தெரியுமா இதுக்கு ஈடாக நான் என் உயிரை கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறா சமாளிக்காதீங்க அப்புறம் ஏன் ஐஸ் ரூமில் இருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு அருண் கேட்குறாரு அதுக்கு பாரு அது வேற விஷயம் சின்னையா சொல்கிறா பாரு வேற விஷயத்துக்காக சோகமாக இருக்கான்னு சொல்கிறா அதுக்கு அருண் அது என்ன விஷயம் சொல்லுங்க ப்ரோ உங்களை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார் ஸோ உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் நான் கேட்ட உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு பாரு கேட்க அதுக்கு அருண் கண்டிப்பானு சொல்கிறாரு என்னால் தான் உங்கள் நிச்சயதார்த்தம் நின்று போச்சா பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு கேட்டப்போ அதை என்னால் தாங்கிக்கவே முடியல சொல்லுங்க அப்படின்னு பாரு கேட்குறா அருண் இதை கேட்டு அதிர்ச்சி ஆனாலும் டக்குன்னு தன்னை சுதாரிச்சுக்கிட்டு எனக்கு இந்த உலகத்தில் என் ப்ரோ தான் எல்லாரையும் விட முக்கியம் அவர் தான் என் உலகமும் அவர் மேலே சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாம் உண்மை எனக்கு ஆரம்பத்தில் ஐசை பிடிக்காது அதனால நிச்சயதார்த்தம் நிறுத்த நான் போட்ட பிளானில் உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் உங்கள் தப்பு ஒரு பர்சன் கூட கிடையாது ஆனால் எங்கள் கல்யாணம் நடக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் நீங்கள் தான் இன்னும் சொல்லணும்னா உங்கள் உயர பணைய தான் எங்கள் கல்யாணமே நடந்துச்சு அருண் தொடர்ந்து பேசினான் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமும் எங்கள் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வந்தோம் ப்ரோவோட சேர்ந்து நீங்களும் தலையிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் புரிதலோடு வாழ உதவி செஞ்சீங்க இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்கிறோம்னா அது உங்களால் தான் என்னை நம்புங்க இந்த வனஜா சித்தி உங்களுக்கு பழசு எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னு உங்களை குழப்ப பார்க்குறாங்க ப்ளீஸ் அவங்க வலையில் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாரு தேங்க்ஸ் சின்னையா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது மனசு லேசான மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறா எனக்கும் இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் ஐஷு நீங்கள் அவளை வெறுத்துடுவீங்களோன்னு அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கா நீங்கள் வந்து அவகிட்ட பேசினா அவன் நோமலா ஆயிடுவா அப்படின்னு அருண் சொல்கிறாரு நான் பேசுகிறேன் வாங்க சினியா போலாம் அப்படின்னு பாரு சொல்கிறார் இருந்து கிளம்பும் முன்ன பாரு பின்னாடி திரும்பி தன்னோட செம்பரத்து செடியை பார்த்து ஸ்நேகமாக சிரிச்சுட்டு போனான் அதே நேரம் கோவில் பிரகாரத்தை சுற்றி முடித்த ஆதி சிரிக்கிறாரு இதை பார்த்தா ஷாம் என்ன ஆதி மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு வந்த இப்போ முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆதி விட்ட ஸ்மைல் மனசு லேசான மாதிரி இருக்குடான்னு சொல்றாரு இன் அக்கிலா ஹவுஸ் வில்லிஸ் ஹாலில் உட்காந்து இருக்காங்க கிச்சனில் பா இல்லாதத கவனிக்கிறாங்க அவங்க பாரு எப்படியும் அவுட் ஹவுஸ்ல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான்னு நினைச்சி உள்ளுக்குள்ள செம்ம சந்தோஷத்தில் இருந்தாங்க தங்களோட பிளான் சக்சஸ் ஆனதை கொண்டாட பட்டமாக கிட்ட சுகர் அதிகமாக போட்டு பாயாசம் செய்ய சொல்றாங்க அவங்க பாயாசத்தோட முதல் ஸ்பூனை எடுத்து அவங்க வெற்றியை சுவைக்க நினைச்ச நிமிடம் வாசலை பார்க்க பார்த்தவங்களுக்கு புற ஏறிடுச்சு அங்க ஐஷுவும் பாருவும் ஒன்னா நிற்கிறாங்க அதுவும் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஐஷுவை பார்த்து அன்பா சிரிச்சிட்டு கிச்சனுக்கு போறா ஐஷு வில்லிஸை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு அவர் ரூமுக்கு போறா வில்லிஸ் பல்ப்பு வாங்கின இஃபெக்டில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க எப்படியும்

Thanks for watching!